6000 கொடுக்க ட்ரைனிங்கா? ஏற்கனவே மக்கள் டென்ஷன்ல இருக்காங்க, வங்கி கணக்குக்கு ஏன் வேண்டாம்? புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாயை ரேஷன் கடைகள் மூலமாக வழங்க இன்று முதல் அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் பாஜக தலைவர் அண்ணாமலையோ ஏற்கனவே மக்கள் அதிகம் பாதிச்சு வெறுத்து போயிருக்காங்க, இதுல அவங்கள லைன்ல நிக்க வச்சு நாட்கள் கடத்தி சரியான நேரத்துல தராம விட்டுட்டா இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால பிரதமர் எப்படி வங்கி கணக்குல நேரடியா போட்டாரோ அதே போல முதல்வர் செய்யட்டுமே என சொல்லி இருக்காரு. இது குறித்த விவாதத்தை பாக்கலாம் வாங்க. வெள்ளம் அதிகமா இருக்குன்னு காமிக்கிறாங்க, மக்கள் சஃபர் பண்றாங்கன்னு காமிக்கிறாங்க. முதல் நாளைக்கு வந்து தடுத்து நிறுத்துறாங்க, காமிக்க கூடாதுன்னு நிறுத்துறவங்க இப்ப தானே காமிக்கிறாங்கன்னா மத்திய அரசுல இருந்து பணம் வாங்குறதுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு மோசமா காமிக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு மோசமா காமிச்சு போனோம். உங்களுக்கு வந்து முதலமைச்சர் வரைக்கும் தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு உடனே எல்லா நிவாரணமும் கிடைக்கும். அதே லட்சக்கணக்கான மக்கள் சஃபர் பண்றாங்க, 3 நாளா 4 நாளா பால் இல்ல, குழந்தைகளுக்கு பால் இல்ல, அது வந்து விட்டுட்டாங்க கம்ப்ளீட்டா. முதல்ல டார்கெட் குரூப்புக்கு கொடுங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க, அவங்கள நீங்க கை விட்டுடாதீங்க அப்படிங்கிற காரணமே அதுதான். ஃபண்ட் அவைலபிலிட்டியோ இல்ல ஷேரிங்கோ இவங்க சொல்ற மாதிரி மத்திய அரசு ஒண்ணுமே கொடுக்கறது இல்ல, நாங்க எங்க பணத்தை தானே கேட்கறோம், நாங்க கட்டின ஜிஎஸ்டி தானே கேட்கறோம்னா உங்க பணத்தை கொடுக்கறமையா? நீங்க அதை சொல்லுங்க, ஓப்பனா வந்து சொல்லுங்க, பார்லிமெண்ட்ல பேசுங்க இல்ல வெளியில சொல்லுங்க, பப்ளிக் டிபேட் வச்சு பாருங்க, எங்க பணம் கொடுக்கலன்னு சொல்லுங்கன்னு தான் சொல்றாங்க. எப்ப பாரு வந்து மத்திய அரசு மேல ஏதாவது குறை சொல்லணும், எங்க பணத்தை தானே எடுத்துட்டு இருக்கீங்க. இவங்க முதல்ல நிவாரண தொகை வரும், அதை யாருக்கு கொடுக்கறதுங்கிறது பிரச்சனை வரும், எந்த பேசிஸ்ல கொடுக்கறதுங்கிறது பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் வந்து டார்கெட் குரூப்புக்கு வந்து காலதாமதம் ஆகும், ஒரு ஃபார்ம் வர சொல்லுவாங்க, அதுல எலிஜிபிலிட்டி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அதை கொடுப்பாங்க, கேஷா கொடுக்குறாங்க, அதெல்லாம் யோசிச்சு தான் இந்த மாதிரி எல்லாம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு டார்கெட் ஆள் குரூப்புக்கு முதல்ல கொடுங்க அப்படின்னு நாமல சார் அதான் சொல்லியிருக்காரு. ரங்கராஜன் சார் வணக்கம், தொடர்ந்து பல விஷயங்கள் நம்ம பேசிட்டு வரோம். இப்போ அடுத்ததா ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான். இப்ப இந்த நிவாரண தொகையை மிக்ஜாம் புயலால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த நிவாரண தொகை வந்து முறையா கொடுத்துடணும். இந்த கியூல நின்று ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி யார்கிட்ட வாங்குறது எப்படி வாங்குறது டோக்கன் போட்டு இப்படியெல்லாம் மக்களை வந்து கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லி இருக்கிறாரு. எதுக்காக திடீர்னு அந்த மாதிரி ஒரு சொல்லி இருக்கிறாரு? அப்ப எப்படி முறையா வழங்கணும்னா எப்படி வழங்குறது? முறையா வழங்குறதுங்கிறது வந்து என்னன்னாக்கா, நார்மலா கொஞ்சம் சின்னதா ஒரு பேக்ரவுண்டு, தெலுங்கானால வந்து என்ன பண்ணாங்கன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ இருக்கு, ஆனா அனுப்பி வைக்கிறேன் அதை பாருங்க. பணத்தை தனியா செலவழிச்சாங்க போன கவர்மெண்ட்ல, எல்லாருக்கும் எது கொடுக்க கூடாதோ அதை கொடுத்து இது பண்ணேன். அதை பார்த்தபோது எனக்கு மனசுல என்ன தோணுச்சுன்னா, இங்க வந்து இந்த புயல் இப்ப வந்தது இல்லையா, முதல் ஒரு நாள் ரெண்டு நாள்ல வந்து ஒரு பிரபல டிவி வந்து அந்த கிளிப்ஸிங் எல்லாம் போட்டாங்க, தண்ணி தேங்கி இருக்கிறது, மக்கள் கஷ்டப்படுறதெல்லாம், அவளை போடக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தி இது பண்ணி அதை போட விடாம பண்ணாங்க. அதே அடுத்த ரெண்டு நாள்ல 1.5 நாள்ல வந்து இவங்களே அதை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸோட எப்பவுமே இந்த மாதிரிலாம் சும்மா அரட்டா ரிட்டையர் ஆயாச்சு அரட்டா தானே அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவங்க கேட்டபோது நான் சொன்னேன், வெள்ளம் அதிகமா இருக்குன்னு காமிக்கிறாங்க, மக்கள் சஃபர் பண்றாங்கன்னு காமிக்கிறாங்க, ரொம்ப கஷ்ட நிலைமையில இருக்கிறத காமிக்கிறாங்க, இது எதுக்கு அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனாலிசிஸ் வந்து இதை காமிச்சு, அது உண்மைதான் கஷ்டப்பட்டாங்க அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனா முன்னாடி முதல் நாளைக்கு வந்து தடுத்து நிறுத்துறாங்க, காமிக்க கூடாதுன்னு நிறுத்துறவங்க இப்ப தானே காமிக்கிறாங்கன்னா மத்திய அரசுல இருந்து பணம் வாங்குறதுக்கு நிவாரணத் தொகை வாங்கணும், எவ்வளவுக்கு எவ்வளவு மோசமா காமிக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு மோசமா காமிச்சு போகணும். மத்திய அரசு ஒன்றும் கொடுக்காம இருக்க போறது இல்லை. எப்பவுமே ஸ்டேட் கவர்மெண்ட், ஒரு எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு இது கேட்டுதுன்னா அவங்க வந்து இன்ஃபிளேட் பண்ணி தான் வந்து மத்திய அரசுல இருந்து நிவாரண தொகை கொடுக்கறது வந்து பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் இருக்கு, அப்புறம் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் இருக்கு, நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி அதுல இருந்து கொடுப்பாங்க. அது தவிர ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியும் இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு ஃபண்டும் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் எமர்ஜென்சி ஃபண்ட் எல்லாம் இருக்கு, சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் எல்லாம் இருக்கு, அவங்க அதுலயும் கான்ட்ரிபியூட் பண்ணணும். இவங்க எல்லாமே மத்திய அரசு கொடுக்கணுன்ற மாதிரி எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எதிர்பார்க்க முடியாது. ஆனா இப்ப வந்து ஓகே, இங்க வந்து நான் இப்ப இன்னைக்கு காலையில ஒரு விஷயம் படிச்சேன், இவங்க வந்து எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா 2015 வந்தது வந்து ரொம்ப கம்மி, இப்பதான் ரொம்ப அதிகமா வந்திருக்குன்னு. ஆனா நான் இந்தியன் மெட்டீரியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தபோது 2015 வந்த வெள்ளமும் தண்ணி தேங்கி இருந்ததும் மிக அதிகம் இதை விட அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்கலா ப்ரூஃப் இருக்கு. அதுவும் வேணா உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி வைக்கிறேன், நீங்க பாக்கலாம். அதையும் இப்ப வந்தது அதை விட கம்மின்னு தான் சொல்லலாம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்கள் கஷ்டப்பட்டுட்டாங்க, நிறைய இடத்துல இன்னும் தண்ணி நிக்குது, அதெல்லாம் பிரச்சனை. இப்ப நிவாரண தொகையை வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து இப்ப மத்திய அரசு இவங்க எவ்வளவு கேட்டுருக்காங்களோ அதுல ஒரு 10% கொடுத்துருக்கு, இல்லைன்னா 10%, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாங்க. ஏன்னா அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது என்னங்கிறத பாக்கணும்.
அவங்களுக்கும் மேற்பார்வை பார்த்து செய்யணும். இப்ப அந்த நிவாரணத்தை வந்து இவங்க கேட்டிருக்காங்க, மத்திய அரசு ஒரு தொகுப்பு அனுப்பியிருக்கு, பின்னாடி அனுப்புவாங்க, அப்படி ஒண்ணும் கைவிட்டுற மாட்டாங்க. மோடி தான் எப்பவுமே என்ன சொல்றாரு, மக்களுக்காக நான் அப்படின்னும் போது அவர் செய்யாம விட்டுறமாட்டாரு. இங்க என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் வருது அப்படின்னாக்க, இவங்க முதல்ல நிவாரணத் தொகை வரும், அதை யாருக்கு கொடுக்கறதுங்கிறது பிரச்சனை வரும். ரெண்டாவது எந்த பேசிஸ்ல கொடுக்கறதுங்கிறது பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் வந்து டார்கெட் குரூப்புக்கு வந்து கொடுக்கறதுக்கு அது ஒரு காலதாமதமும் ஆகும். ஒரு ஃபார்ம் வர சொல்லுவாங்க, அதில் எலிஜிபிலிட்டி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அதை கொடுப்பாங்க, கேஷாக கொடுக்குறாங்க, அதெல்லாம் யோசிச்சு தான் இந்த மாதிரிலாம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்கள நீ குரூப்பை பிரிச்சுக்கோ. ரொம்ப டவுன் ட்ராடன், ரொம்ப ஏழ்மையில இருக்கிற மக்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட், அதுக்கப்புறமா படிப்படியா மேல இருக்கிறவங்களுக்கு யார் உண்மையாவே கஷ்டப்பட்டிருக்காங்களோ அதுதான் அவர் சொல்றாரு, டார்கெட் ஆள் குரூப்புக்கு முதல்ல கொடுங்க அப்படின்னு. அண்ணாமலை சார் அதான் சொல்லியிருக்காரு. அதோட இல்லாம அவர் என்ன அவருடைய யோசனை பாருங்க எப்படி இருக்குன்னு. நீங்க வந்து ஃபார்ம் வரவழைப்பீங்க, அதுக்கப்புறம் அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அது அப்ரூவலுக்கு போகும், அது காலதாமதம் ஆகும். ஜஸ்டிஸ் டிலைடு ஜஸ்டிஸ் டினைடுங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல விவாதத்தோட வந்து இன்னைக்கு கஷ்டப்படுறவங்களும் இன்னைக்கு பசிக்கிறது கொடுக்காம ரெண்டு நாள் கழிச்சு கொடுத்து என்ன பிரயோஜனம், அந்த மாதிரி ஆயிடும் அது. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, டார்கெட் குரூப்பை டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க, அனுப்புங்க, அதிகாரிகளை அனுப்புங்க, டார்கெட் குரூப் ஐடென்டிஃபை பண்ணுங்க, அவங்களை என்னன்னா நீ எவ்வளவு கொடுக்கணும்னு டிசைட் பண்ணுங்க. நான் ஒரு டிமாண்ட் வச்சிருக்கேன் 10,000, நீங்க 6,000 சொல்லியிருக்கீங்க, சரி இப்போ 6,000 ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் அது பின்னாடி பாத்துக்கலாம். இந்த 6,000 வந்து இந்த ஃபார்ம் எல்லாம் வாங்கி நேராக கேஷை கொண்டு போய் கொடுக்க அது மாதிரி பண்ணாதீங்க. டிபிடி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி அவங்க அக்கௌண்ட்டுக்கு ஆதார் கார்டோட நினைச்சிங்கன்னா வந்துடும், எல்லாரும் வச்சிருக்காங்க இன்னைக்கு, யாருக்கிட்டையும் ஆதார் கார்டு இல்லாம கிடையாது, கரெக்டாக வந்துட போகுது அவங்களுக்கு அக்கௌண்ட்ல, குயிக்காக வந்துடும், அவங்களும் டக்குன்னு ஏடிஎம் போய் எடுத்துக்கலாம், இல்லை வேணாலும் அவங்களுக்கு பெரிய ரிலீஃப், உடனடியான ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு யோஜனையை எந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும்னு அண்ணாமலை ஒரு சஜஷன் கொடுத்துருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்ல சஜஷன் தான். இன்னொரு விஷயம், கேஷாக போகும்போது முழுமையாக அந்த கேஷ் போகுதாங்கிறது தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் அது மாதிரி பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னாக்க ராஜீவ்காந்தியே சொல்லியிருக்காரு, 1 ரூபாய் கொடுத்தோம்னா 15 பைசா தான் கடைசியில போய் சேருது, 85 பைசா நடுவில் அடிச்சிடுறாங்க அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. அது இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அதனால வந்து இது ஒரு அதை மறைமுகமா ஒரு நல்ல சஜஷனா அண்ணாமலை சார் சொல்லியிருக்காரு. அதுல ஒண்ணு என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஃபுல்லி ஸ்டாண்ட் வித் ஹிம். நல்ல யோஜனை, அருமையான யோஜனை, டைரக்ட் பெனிஃபிட், ஃபர்ஸ்ட் டார்கெட். இது நான் ஏன் இந்த திருப்பி திருப்பி இந்த டார்கெட் குரூப் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்றேன்னா, இங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு பிரபல பெண் எழுத்தாளர், ஓகே, மயிலாப்பூர்ல ஒரு பாஷ் லொக்காலிட்டியில இருக்காங்க, பெரிய பங்களா இல்லை, அவங்க வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு, அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் இருக்காங்க, தண்ணி நிறைய வந்துருச்சு, வெளியில போக முடியல, வீட்டுக்கு காம்பவுண்ட் உள்ளே வீட்டுக்குள்ள கிரவுண்ட் ஃபோர்ல வந்து மாடியில போய் கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க எல்லாம், ரைட்டு. ஆனா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, உடனே வந்து கூப்பிட்டு கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இப்ப முடியாது மேடம், அதுவாக இதுவாக்கம்னு சொல்லி ரொம்ப சால்ஜியா சொல்றாங்க. ஆனா யாராலையும் முடியாது, ஏன்னா நிறைய தண்ணி நிக்குது, யாரும் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்தாம. ஆனா அவங்க பாருங்க உடனே என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு வந்து முதலமைச்சரோட மனைவி ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டாம், உடனே டைரக்டா அவங்களுக்கு அவங்க சொல்றாங்க, அந்த அந்த இதுல வந்து தானே சொல்றாங்க, கடவுள் மாதிரி துர்கா பரமேஸ்வரின் ஞாபகம் வந்து அவங்கக்கிட்ட சரணடைஞ்சு ஃபோன் பண்ண அப்படிங்கிறாங்க. அவங்க உடனே என்ன பண்ணிருக்காங்க, முதல்ல ஒரு மினிஸ்டர் அனுப்பியிருக்காங்க, அவர் வந்து பார்த்துட்டு ரொம்ப வேலை அதிகமா இருக்கு, இப்ப ஒன்றும் உங்களை செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி திருப்பி உடனே இவங்க ஃபோன் பண்ணி அவங்களுக்கு வந்து, அப்ப ரெண்டு அமைச்சர்கள் வராங்க, வந்து நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல, அவங்க ரெண்டு அமைச்சர்கள் வராங்க, தண்ணி பாட்டில், பால் பாக்கெட்டு, உணவுப் பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து, இவ்வளவு அவங்களே சொல்றாங்க, இவங்க இந்த எழுத்தாளர் பெண்மணியே சொல்றாங்க, இடுப்பளவு தண்ணியில அவங்க நீந்தி வந்து கொடுத்தது, நான் அந்த அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, திருப்பியும் தண்ணி பிரச்சனை, ஓவர் டேங்க் காலி, இன்வெர்டர் காலி, அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா திருப்பி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்களை எப்படியாவது கொண்டு போய் உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் விட்டுற சொல்லுங்க, ஹை பவர்ஃபுல் ஜீப் அனுப்பி இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை மட்டும் அந்த தண்ணியில, டிரைவர் சொல்றாராம் ரேஸ் பண்ணி தான் நான் போக முடியும் அப்படின்னு, அது மாதிரி கொண்டு போய் உட்லண்ட்ஸ் ஹோட்டல்ல அவங்களுக்கு காப்பாத்தி விட்டுட்டு வந்திருக்காங்க. எதுக்காக இந்த ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட், தனிப்பட்ட ஒரு உதவி ஒரு நபருக்கு மட்டும் உங்களுக்கு வந்து முதலமைச்சர் வரைக்கும் தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு உடனே எல்லா நிவாரணமும் கிடைக்கும். அதே லட்சக்கணக்கான மக்கள் சஃபர் பண்றாங்க, 3 நாளா 4 நாளா பால் இல்ல, குழந்தைகளுக்கு பால் இல்ல, அது வந்து விட்டுட்டாங்க கம்ப்ளீட்டா. இதனாலதான் அவர் இதெல்லாம் அவர் எனக்கே தெரிஞ்சிருக்கும் போது இந்த இன்சிடென்ட் ஒரு மாநில தலைவரா இருக்கிறவருக்கு தெரியாம இருக்கும் நினைக்கிறீங்க, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருவாங்கன்னு இது ஒரு எக்ஸாம்பிள், இது மாதிரி எத்தனையோ பேருக்கு நடந்தது. அதனாலதான் அண்ணாமலை சார் என்ன சொல்றாரு, முதல்ல டார்கெட் குரூப்புக்கு கொடுங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க, அவங்கள நீங்க கை விட்டுடாதீங்க அப்படிங்கிற காரணமே அதுதான். நீங்க இந்த பாயிண்ட் தான் நான் சொல்ல விரும்புறேன். அதே போல
தெலுங்கானா ஏதோ சம்திங் சொல்ல வந்தீங்க, அதுக்கப்புறம் நீங்க இங்க பேசிட்டீங்க. தெலுங்கானா பத்தி என்ன சொல்ல வந்தீங்க? தெலுங்கானால வந்துங்க, அதாவது இந்த மாதிரி சார், இப்ப ஒண்ணும் இல்லை, தெலுங்கானால வந்து நம்ம டான்ஜென்கோ மாதிரி அங்க வந்து எலக்ட்ரிசிட்டி இது இருக்கு, போர்டு இருக்கு, 85,000 கோடி கடன். அந்த பணத்தை எல்லாம் தேர்தலுக்கு மணி ஃபார் ஓட் நோட் ஃபார் ஓட்டுங்கிற மாதிரி ஒரு கோழியை கொடுக்குறேன். வரிசையா லைன்ல அந்த வீடியோ நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்க பாத்துட்டு அப்புறமா நான் சொல்றது தப்பா ரைட்டா நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் கோழி கொடுக்குறாரு, இன்னொருத்தர் பாட்டில் கொடுக்குறாரு, வாங்கிக்கிட்டு போறாங்க, இன்னொருத்த பக்கம் வந்து ஓட்டு போட்டுருங்க ஓட்டு போட்டுருக்காங்க, ரோஸ் கலர் துண்டு போட்டிருக்காங்க. அது எந்த கட்சின்னு நீங்களே ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த பஞ்சமிட்டாய் ரோஸ் கலர்ல துண்டு போட்டிருக்காங்க, இல்ல அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்க, இப்ப அண்ணாமலை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த ஸ்டெப்பை எடுத்ததுக்கு காரணம் தவறான வழியில. நாளைக்கு வந்து இப்ப வந்து ஒரு விஷயம் பாருங்க, மக்கள் எல்லாம் பயங்கர கஷ்டத்துல இருக்காங்க, ஃப்ரஸ்ட்ரேட்டட், சாப்பாடு கிடைக்கல, பால் எவ்வளவு நிவாரணம் பண்ணாலும் அது போறாது, ஏன்னா என்ன செய்ய முடியும் அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன். அப்ப வந்து அவங்களுக்கு வந்து பணம் எதிர்பார்ப்பாங்க, அப்ப வந்து அவங்க பணத்தை கொடுத்துட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்ற ப்ராமிஸ். இங்க நான் ஒரு நிறைய தரம் பாத்திருக்கேன், போன எலெக்ஷன் போது கூட இங்க எதாச்சும் வரண்டே இருந்தது. அப்ப சில பேர்லாம் சொல்றாங்க, சார் வாக்கு கொடுத்துட்டோம் சார், பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு தான் ஓட்டுங்கிறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான. அந்த மாதிரி இப்ப வர ஏப்ரல் மே எலெக்ஷனுக்கு வந்துச்சுன்னா இந்த பணத்தை கொடுத்துட்டு எங்களுக்கு ஓட்டு போடுன்றதுக்கு மிஸ்யூஸ் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதே நீங்க அது அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கேஷா கொடுக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு அதிக ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. அதனாலதான் அண்ணாமலை சொல்றாரு, ஃபர்ஸ்ட் டார்கெட் குரூப் டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீமு, டைரக்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, கேஷா கொண்டு போகாதீங்க. இதெல்லாம் அவர் கொள்றதுக்கு காரணம் எல்லாம் கொஞ்சம் முன் யோஜனையோட செய்யறாரு அவர். அந்த மாதிரி ஏன்னா இதை வந்து டெஃபினட்டா மிஸ்யூஸ் பண்றதுக்கு டெஃபினட்டா நிறைய சான்ஸ் இருக்கு. அதை என்ன பண்ணுவாங்க, உடனே கொடுக்க மாட்டாங்க, தனக்கு வேண்டியவங்களுக்கு தான். இந்த மத்திய அரசு திட்டங்கள்லாம் நிறைய பேர் தனக்கு வேண்டியவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு இன்டர்வியூ பார்த்தேன் நான். சொல்லக்கூடிய விஷயங்கள் புரியுது. இப்போ அடுத்ததான் இப்போ என்னன்னா, பாஜக தரப்பில் சொல்லும் போது பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் வழங்கணும்னு நாங்க சொல்லி இருந்தோம், கோரிக்கை வச்சிருந்தோம். ஆனா 6,000 ரூபாய் தான் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு ஒண்ணு. இன்னொன்னு அதே போல தமிழக அரசு தரப்புல இருந்து சொல்லும் போது கிட்டத்தட்ட 5,560 கோடி வந்து அவங்க கேட்டிருக்காங்க நிவாரண தொகையாக. ஆனா கொடுத்தது வந்து 2,900 கோடி தான் இப்போ கிடைச்சிருக்கு. சோ அப்படி இருக்கும்போது நீங்க சொன்னீங்க அடுத்தது பாட் பாட்டா வரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அட் சேம் டைம் இப்போ ஒரு கான்வர்சேஷனா வரும்போது உதயநிதி அவர்கள் இப்ப சமீபத்தில் இப்ப பேசிட்டு இருக்க நேரத்துல கூட பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு, நான் அவங்க அப்பா வீட்டு காசா நாங்க கேட்கிறோம் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா அது ரிலீஃப் பண்ட் வந்து இருக்குது, அதுல இருந்து தானே கிடைக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. பிகாஸ் இங்க இருந்து டாக்ஸ்ல இருந்தானே எல்லாமே போகுது மணி அப்படி சொல்லிட்டு அந்த மீனிங்ல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்போ? அதாவதுங்க, இந்த டாக்ஸ் கலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதையே வந்து நிறைய பேருக்கு சரியான புரிதலே கிடையாதுங்க. ஜிஎஸ்டி எங்க கிட்ட இருந்து வாங்கின ஜிஎஸ்டி தானே நாங்க கேட்கறோம் அப்படிங்கிறாங்க. அதுல 3 காம்பனன்ட் இருக்கு ஜிஎஸ்டியில. ஸ்டேட் ஜிஎஸ்டி இருக்கு, அது 100% திருப்பி கொடுத்துறாங்க. ஸ்டேட்ல இருந்து எவ்வளவு ஜிஎஸ்டி கலெக்ட் பண்றாங்களோ அதை ஃபுல் அமௌண்ட் வந்து ஸ்டேட்டுக்கு திருப்பி கொடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இந்த ஆல் இண்டியா ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா, சென்ட்ரல் ஜிஎஸ்டின்றாங்க இல்லையா, ஐஜிஎஸ்டி, அதுல வந்து 1%. ஆனா அதுவும் மேக்சிமம் பர்சன்டேஜ், ஒன்றும் சாதாரணது கிடையாது. இதையும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது தவிர வேற நிவாரண பணிக்கான நிதிகள் இருக்கு, அதுல நிறைய பேர் டொனேஷன் கொடுக்குறாங்க, அந்த பணம் வருது, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வருது. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் இருக்கு, அவங்களும் நிவாரண நிதி வச்சிருக்காங்க, ஒரு ஃபண்ட் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நேச்சுரல் கலாமிட்டி இதுக்கெல்லாம் வச்சிருக்காங்க, எல்லா ஸ்டேட்டுக்கும் உண்டு, அதுவும் வரும், அதுலயும் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஃபண்ட் அவைலபிலிட்டியோ இல்ல ஷேரிங்கோ இவங்க சொல்ற மாதிரி மத்திய அரசு ஒண்ணுமே கொடுக்கறது இல்ல, நாங்க எங்க பணத்தை தானே கேட்கறோம், நாங்க கட்டின ஜிஎஸ்டி தானே கேட்கறோம்னா, நீங்க கட்டின ஜிஎஸ்டி உங்களுக்கு வரும். இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்கலா நிர்மலா அம்மா வந்து ஓப்பனா சொல்லியிருக்காங்க பார்லிமெண்ட்லயே, இந்த இவ்வளவு பணம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், இவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்கு, இதுல ஸ்டேட் ஜிஎஸ்டி இவ்வளவு நான் கொடுத்துருக்கேன், ஸ்டாட்டிஸ்டிக்கல ப்ரூஃப் இருக்கு. ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மாதிரி நியூஸ் வெளியே வர்றதே கிடையாது. அதனால இவங்க லோக்கலா எப்பவுமே வந்து நம்ம நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன், இங்க லோக்கல் நியூஸ் தான் இருக்கும், ஆல் இண்டியா நியூஸே வரவே வராது. அது ஏதாவது வந்தா கூட அது ஏதாவது வந்து கொடி ஏத்தினார் ரிப்பன் வெட்டினார் நியூஸ் தான் வரும். இந்த மாதிரி முக்கியமான செய்திகள் இங்க வராதனால இவங்களால ஈஸியா மக்களை வந்து இது பண்ண முடியுது. அவங்களும் சேர்ந்து என்ன சொல்றாங்க, எங்க பணத்தை நாங்க கேட்கறோம் அப்படிங்கிற, உங்க பணத்தை கொடுக்குறமையா, நீங்க அதை சொல்லுங்க, ஓப்பனா வந்து சொல்லுங்க, பார்லிமெண்ட்ல பேசுங்க இல்ல வெளியில சொல்லுங்க, பப்ளிக் டிபேட் வச்சு பாருங்க, எங்க பணம் கொடுக்கலன்னு சொல்லுங்கன்னு தான் சொல்றாங்க. அதனால எல்லா ஸ்டேட்டுக்கும் அது உண்டு. இது வந்து ரெண்டாவது வந்து ஜிஎஸ்டி வந்து மோடியோ இல்ல நிர்மலா சீதாராமன் அவர்களோ அவங்க வந்து அதை கலெக்ட் பண்ண அவங்களுடைய பாயிண்ட்டுக்கு பாக்கெட்ல போட்டுக்கிறது. ஜிஎஸ்டி கவுன்சில்னு இருக்கு, அதுல எல்லா ஸ்டேட் மெம்பர் அவங்க டிசைட் பண்ணதுதான் இது.
நீ ஜிஎஸ்டியை குறைக்கல, கேஸ் விலையை குறைக்கல, பெட்ரோல் விலையை குறைக்கலன்னா நீங்க தான் குறைக்கணும், நீங்க வாங்க ஜிஎஸ்டிக்கு அப்படிங்கிறாங்க. அது வர்றது கிடையாது. அதனால இந்த எப்பப்பாரு வந்து மத்திய அரசு மேல ஏதாவது குறை சொல்லணும், எங்க பணத்தை தானே எடுத்துட்டு இருக்கீங்க, எங்க பணத்தை தானே எடுத்துட்டு இருக்கீங்கன்னா உங்க பணம் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்குங்க. அப்புறம் நேஷன் பில்டிங்குன்னு பாதுகாப்புக்குன்னு செலவுக்கு மற்றபடி மத்திய அரசனுடைய அரசாங்க ஊழியர்களுக்கு செலவு, இப்போ சம்பளம் இது அதெல்லாம் எங்க பார்லிமெண்டோட செலவு, இந்த மாதிரி எவ்வளவோ செலவு இருக்கு. அதுக்கு மத்திய அரசு என்ன தனியா டாக்ஸ் போடுவாங்க? அதனாலதான் ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் சொல்லிட்டு ஒரே கண்ட்ரி ஒரே நாடு ஒரே ஒரு டாக்ஸ் தான் ஜிஎஸ்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதை எக்ஸப்ட் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் லேண்டு பிளஸ் வந்து இந்த லிக்கர், அது தவிர மற்றது எல்லாமே ஜிஎஸ்டியில வந்துருது. பெட்ரோல் தவிர மற்றது எல்லாமே ஜிஎஸ்டியில வந்துருது. அப்ப ஜிஎஸ்டியில வந்தது வந்து உங்க கவுன்சில் தானே டிசைட் பண்ணிருக்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற எல்லா ஸ்டேட்டும் வந்து பிஜேபியோட கவுன்சில் கிடையாது, ஆட்சி கிடையாது. பல அப்போசிஷன்ல இருக்கிற ஆட்சியும் வந்திருக்காங்க, அவங்களும் கவுன்சில் இருக்காங்க, அவங்க ஏன் அதை பத்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஆக மட்டும் இதெல்லாம் வந்து பப்ளிக் கிட்ட ஒரு சிம்பத்தியோ இல்ல திசை திருப்பம் இதுவாக தான் எனக்கு படுது. கொடுத்துருக்காங்க, நீங்க சொல்றது ரைட்டு. அண்ணாமலை சார் வந்து நிறைய இன்னும் கொஞ்சம் அதிக அமௌண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எங்கேயாவது ஒரு வயா மீடியா இப்போ 16,000 வருதுன்னா 8,000 வந்து ஆவரேஜா இல்ல 7,000 8,000 இவங்க கேட்ட அளவுக்கு இல்லாட்டாலும் அவங்க கொடுக்குற அளவை விட ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு வயா மீடியாவா செட்டில்மெண்ட் வரத்தான் வரும், ஆனா அது இமீடியட்டா வருமா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் அனுப்புவாங்க. ஏன்னா அதை எப்படி அந்த பணத்தை நம்ம கொடுக்குற எய்டை வந்து எப்படி அவங்க வந்து டிஸ்பர்ஸ் பண்றாங்க, எந்த விதத்துல யூஸ் பண்றாங்க, யாரு வந்து தேவை. நான் சொன்ன மாதிரி இப்ப வந்து அந்த பெண் எழுத்தாளர் மாதிரி ஆளுங்களுக்கு இந்த நிவாரண தொகையெல்லாம் தேவையே கிடையாது. நான் ஓப்பனா சொல்றேங்க, நான் வந்து கிட்டத்தட்ட 25-30 வருஷம் ஆச்சு என் சார் ரேஷன் கார்டை சரண்டர் பண்ணிட்டேன், நான் வாங்குறது கிடையாது, என்னால முடியுங்கிறது. எல்லா மக்களையும் அந்த மாதிரி மனப்பான்மைக்கு கொண்டு வரணும். ஆனா அதுக்காக வந்து எல்லாரும் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா நிஜமாவே ஏழை மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு போய் சேர வேண்டியது அவசியம். அந்த பாயிண்ட்னாலதான் அண்ணாமலை சார் திருப்பி திருப்பி இதை பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுதான் அவருடைய எண்ணம். டெஃபினட்டா நான் சொல்றேன், என்ன எங்க என்ன சான்ஸ் கிடைச்சாலும் மிஸ்யூஸ் பண்றதுக்கு அரசியல்வாதிகள் தயாரா தான் இருப்பாங்க. அதுல ஏன் இவ்வளவு தூரம் சொன்ன தேனெடுத்தவன் புறங்கை நக்காம இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னவங்க அவங்க தலைவர். அதனால நாளைக்கு நிவாரண இது நிதினு சொல்லிட்டு மக்கள்கிட்ட 6,000 கொடுக்கறதுக்கு போல குறைஞ்சி ஜாஸ்தி யாரும் கொடுக்க மாட்டாங்க, எந்த அரசியல்வாதியும் குறைச்சிதான் கொடுக்கும். கொடுத்தாங்கன்னா அதுக்காக தான் அவர் என்ன சொல்றாரு, நீ அக்கௌண்ட்ல அனுப்பு, நாளைக்கு ஆடிட்டிங் வரும்போது தெரிஞ்சு போகுது எல்லாருக்கும் 6,000 போயிருக்குன்னு தெரிஞ்சுட்டு போகுது. அந்த மாதிரி ஆங்கிள். அது ரெண்டாவது, நீங்க நேரம் கேஷா கொடுக்கும்போது 1,008 ப்ரெஷர் பண்ணுவீங்க அந்த மக்களை, நீ எங்களுக்கு ஓட்டு போடணும், நீ எனக்கு இது பண்ணணும், நாங்க தான் உதவி பண்ணணும், அது மாதிரி நிறைய ப்ரெஷர் பண்றதுக்கு டெஃபினட்டா சாத்தியக்கூறுகள் அதிகம் தான் அதுல. அந்த மாதிரி அதனாலதான் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், இந்த நிவாரண நிதி வந்து டிபிடி மாதிரி டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மாதிரி போனா தான் நல்லது. இது கேஷா கொண்டு போய் வீடு வீடா மக்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னா அது ஒன்னும் டிலே ஆகும், இன்னொன்னு வந்து தப்பு நடக்கிறதுக்கு தவறுகள் நடக்கிறதுக்கு மிக அதிகமான சாத்தியக்கூறு இருக்கு. நான் இதை நினைச்சுக்கிட்டே இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், அண்ணாமலை சார் அதை சொல்லியே விட்டாரு ஓப்பனா, நீங்க டிபிடியில பண்ணுங்க அப்படின்னு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அட்லீஸ்ட் என்ன ஒரு திருப்தினா, நான் நினைச்சேன் அவர் அத என்னோட சந்தேகத்தை அவர் நிவர்த்தி செஞ்சுட்டாருங்கிற சந்தோஷம் தான் எனக்கு. ஓகே ஓகே சார். சோ உங்களுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் என்ன ஒரு எதிர்பார்ப்பு அங்க இருந்திருக்கும் அப்படின்ற விஷயத்த நீங்க கன்வே பண்ணிருக்கீங்க. மக்கள் வந்து துன்பப்படும் போது, மணி வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு பணம் தேவை அப்படின்னும் போது, அவங்க வந்து இவங்க பண்ண இந்த தவறுகள், இந்த மாதிரி தண்ணி நின்றுடுச்சு, வெள்ளம் வந்துருச்சு, பாதிக்கப்பட்டோம், அதெல்லாம் அந்த க்ஷணத்துல மறந்துடுவாங்க. இப்ப உதவி கிடைக்கிறது, ஏன்னா கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு, இப்ப இம்மீடியட்டா அவங்களுக்கு உதவி கிடைக்கிறது அப்படிங்கறது தான் அவங்களுக்கு முக்கியமே தவிர, அப்புறம் யோசிப்பாங்க இவங்களாலதானே நம்ம கஷ்டப்பட்டோங்கிற யோசிக்கிற ஸ்டேஜ் வரும். ஆனா அதுக்குள்ள வந்து எவ்வளவோ மனமாற்றங்களை நிகழ்த்துறதுக்கு சாத்தியக்கூறுகளும் இருக்கு. அதனாலதான் வந்து டக்கு டக்குன்னு கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு. நேரம் ஆளே நீங்க போக வேண்டிய அவசியமே இல்லை, நீ போய் எதுக்கு மனமாற்றத்தை உண்டு பண்ணணும், நீங்க பண்ண தப்ப அவங்க மனசுல இருந்து மறைக்கிற மாதிரி செய்ய வேண்டாம். அதுவும் ஒரு பாயிண்ட் கண்டிப்பா. ஏன்னா மக்கள் ஆஃப்டர் ஆல் ரொம்ப டவுட் ஆனது மக்களுங்க, நமக்கே வந்து சில சமயம் சபலம் வருமா வராதா, ஏன் சார் ஒரு தினம் நம்ம இட்லி சாப்பிடணும்னு வேற மாத்தி சாப்பிடணுங்கிற ஆசை வரும். அந்த மாதிரிதான் மக்கள் எல்லாம் வந்து இது, அதை வந்துதான் பிஜேபி வந்து எப்படி கையாள போறாங்கன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இது ஒரு சரியான இதுதான், இந்த மாதிரி டிபிடி பண்றது கேஷா கொடுக்கறத விட அதே மாதிரி நாளைக்கு பொருளாகவும் கொடுக்கலாம். இதே நான் சொல்றேன், நீங்க வேணா யோசிச்சு பாருங்க, ரேஷன்ல வந்து இன்னொரு 5 கிலோ 10 கிலோ எக்ஸ்ட்ராவா மத்திய அரசுல இருந்து வரலாம். பணமா தான் கொடுக்கணுங்கிறது மட்டும் கிடையாது, பொருளாகவும் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். அதே மாதிரி விவசாயிகளுக்கு எல்லா டைப் ஆஃப் ஆடு மாடு வச்சிருக்கிறவங்க, பயிர் பண்றவங்க எல்லாத்துக்குமே ஒரு எங்கெங்கெல்லாம் நிவாரணம் கண்டிப்பா தேவைன்னு இருக்கோ அங்க வந்து பொருளாகவும் கொடுக்கலாம், பணமாகவும் கொடுக்கலாம்.
அந்த மாதிரி சில இடத்துல கடன் வசதி இருக்காங்களோ கொஞ்சம் தள்ளுபடி பண்ணலாம் ஒரு போர்ஷனை. எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து இந்த 10,000 கணக்கில் வரும் அக்கார்டிங் டு அண்ணாமலை சார். எஸ் ஓகே ஓகே, ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டு இருக்கு சார், சந்தோஷம். அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.